ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் செருக்கு அருந்துப்பட்டு என்று சொல்லக்கூடிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு கோதண்டராமர் செல்வம் வாருங்கள். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் ஆலயத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாலயத்தில் மிகப்பெரிய அதிசய நிகழ்வாக தங்கம் குருவுக்கு சமம். இந்த குருவாகப்பட்டவரை தங்கத்தை யாராவது தானம் கொடுப்பார்களா? கொடுப்பார்கள் வெகு சிலரே, அவர்கள் மன்னர்கள் என்று அறிந்து விஷயம். ஆனால் பெண்களாகப்பட்ட ராணி என்று சொல்லக்கூடிய வெற்றி வகையே சூடக்கூடிய திரு விக்டோரியா மகாராணி, விக்டோரியா மகாராணியை தெரியாதவர்கள் கிடையாது. இந்த விக்டோரியா மகாராணி தான் வெற்றி பெற வேண்டும் மேலும் என்பதற்காக தன்னுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட இந்த தங்க நாணயத்தை வழங்கியிருக்கக்கூடியது. அப்போது பிற நாட்டிலிருந்து வந்து கூட இந்த ராமநாமத்தையும் இந்த ராமனையும் தெரிந்து கொண்டனால் கோதண்டன் என்றால் வெற்றி வகை சூடியவன் என்று அர்த்தம். வெற்றி பெறுபவன் வேற, வெற்றி அளிப்பவன் வேற, வெற்றி வாகை சூடியவன் அதாவது அடுத்த கட்டம் பட்டாபிஷேகன் அர்த்தம். அப்பேறிப்பட்ட ராமனுக்கு விக்டோரியா மகாராணியால் தங்க ஆலயங்கள் வழங்கப்பட்ட சேத்திரம் இச்சேத்திரம். இரண்டாவது மிகப்பெரிய அதிசயமான விஷயம் என்றால் சுக்கிரனுக்கு அதிபதி வெள்ளி. இந்த வெள்ளியை பெரிய திருவடியாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய திருவடி என்று வழங்கப்பட்ட இந்த கருட பகவான் இங்கு இருக்கிறார். நாச்சியாறு கோயில் இருக்கக்கூடிய கல் கருடன் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி உயிரோட்டமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய வெள்ளி, சுத்த தூய வெள்ளியினால் பிரசிஸ்தை செய்யப்பட்ட வெள்ளி கருடன் சேவை கோதண்டராமர் சேத்திரம். ராமர் சேத்திரம் சொல்லப்பட்டதில் எப்படி பெருமாள் சேத்திரத்தில் முதலாம் சேத்திரம் ஸ்ரீரங்கமோ அந்த மாதிரி ராமக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாம் சேத்திரம் அயோத்தி. அந்த அயோத்தியை ஒழித்து 52 கோயில்கள் இருக்கின்றன. அந்த 52 கோயிலில் 17வது சேத்திரமாக இருக்கப்பட்டது இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கோதண்டராமன். இதற்கு என்ன சாட்சி அப்படி என்றால் ராமரை மூன்றாக பிரிக்கிறார்கள். தாய் தந்தையுடன் இருந்தவன் ராமன் இல்லையா, திருமணத்தை சீதையை திருமணம் பண்ணவன் ராமன், வெற்றி பெற்று அரியணை ஏற செல்பவன் கோதண்டராமன். அதனால தான் கோதண்டராமன் என்ற திருநாமத்துடன் செங்கல்பட்டில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இதோ இந்த கோதண்டராமன். இப்பேறிப்பட்ட இந்த கோதண்டராமரை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி கருட சேவையை சேவித்தால் சுக்கர பலம் பெருகும். வீடு மேல் வீடு வாங்குவதும் கட்டிய வீடை புதுப்பிக்க இடைஞ்சல் இருக்கிறவர்கள் இவ்வாலயம் சென்று புதன்கிழமை வேண்டிக் கொண்டால் மாடி கட்டுவது அல்லது இடத்தை வாங்கின இடத்தை கட்ட முடியாமல் சிரமப்படுறவர்களுக்கு இந்த கோதண்டராமன் வெற்றி வாகை சூடி கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்றளவும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோதண்டராமர் கோயில் மூன்றாவதாக மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் ஆண்டுகளும் காலங்களும் ஆலயத்திற்கு ரொம்ப முக்கியம். பிரதானமாக ஒரு நூற்றாண்டு, இரு நூற்றாண்டு என்பதை மட்டும் தெரிந்திருப்போம். அதாவது வரலாறில் இரண்டாம் நூற்றாண்டுக்கு மேல் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு நூற்றாண்டு என்றால் 500 வருடங்கள் என்று அர்த்தம். பிரதானமாக இதற்கு இதிகாசங்கள் சொல்லும் விளக்கங்கள் வேற, சாஸ்திரங்கள் சொல்லும் விளக்கங்கள் வேற, அகம சாஸ்திரங்கள் சொல்கிற விளக்கங்கள் வேற. அப்போ ஒரு நூற்றாண்டு 500 ஆண்டுகள் என்றால் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் இத்திருவாலயம். இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த செங்கல்பட்டு ராமர் கோயில் மேலும் கூடுதலாக ஒரு சிறப்பு என்றால் எங்கெல்லாம் ராமர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தி சின்ன திருவடிகள் உண்டு. இங்கும் இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த ஆஞ்சநேயரை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லுவோம். ராமர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது மட்டும் ஆஞ்சநேயர் அல்ல, ராமர் எவ்வளவு பொறுமசாலியோ அதற்கு விட பொறுமசாலியாக இருக்கப்பட்டவன் தான் அனுமன். இதில் என்ன வெறும் விசேஷம் என்றால் தேக புஜர பைராக்கிரசாலி அனுமன் வாயு புத்திரன் இல்லையா, நினச்ச உடனே பறந்துடலாம். அதனால தான் அனுமன் அவனுக்கு பேர். அப்பேறிப்பட்டவன் தன்னுடைய ராமேஸ்வரத்தில் ராமர் பாலத்தை கடப்பதற்காக அந்த சேது பாலம் என்று பேர். அதற்கு இந்த சேது பாலத்தை வழிவமைக்கும் பொழுது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த நேரத்தில் ஜெயா டிவி வாயிலாக
தற்சமயம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரங்கள் இதை உன்னிப்பாக கவனிப்பது கூடுதல் விசேஷம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஏழரை சனியாக எம்ப சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ள வருகிறார். தன்னுடைய வேலை யார் வேலை? ஆஞ்சநேயர் வேலை பாதிக்கப்படவில்லை, தன் எஜமாகன் தன் நெஞ்சில் குடிகொண்ட ராமர் வேலை பாதிக்கக்கூடாது. ஆதலால் இன்று போய் நாளை வா என்று பராக்கிரசாலி தேக பயங்கர பயவாதி அப்படின்னு பேர். பயங்கர பயவாதி அப்படின்னா மிகப்பெரிய தைரியசாலின்னு அர்த்தம் தூய தமிழில். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் மாந்தன் கருமையன் உகன் ஊமுகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானிடம் சொல்லுகிறார். ஆனால் தன்னுடைய இட்ட பணியை செய்யாமல் நான் நிறைவேற மாட்டேன் என்று ஏழரை சனி வாயிலாக ஆஞ்சநேயர் பகவானை மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியானவனை தனது இடலுகாலில் சனி பகவான் பிடிக்கிறார். தன்னுடைய எஜமானுடைய வேலை ராமனுடைய வேலை கெட்டக்கூடாது என்று கோபம் கொண்ட ஆஞ்சநேய பகவான் தன்னுடைய கட்ட விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சனி பகவானை ஒரே அழுத்தாக நசுக்குகிறார். தன்னுடைய உடலையை அழுத்துவது ஒரு லோக மலை என்று அர்த்தம். இப்போது மலையை பற்றி சொல்லும் பொழுது தேக முன்னொரு காலத்தில் தேவமலை, இப்போ இந்திரமலை, அடுத்த பிறகு தங்கமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு லோகத்து மலை அப்படின்னு. அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்குனது, அது ஒரு பகுதி தான். அப்போ எத்தனையோ மலைகள் சனி பகவான் அழுத்தினால் தன்னுடைய சுவாச காற்று நின்று விடுமோ என்று தன்னை பிரார்த்தனை ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது ராம பக்த ஆஞ்சநேயா என்னை ஒன்றும் செய்யாதேன்னு விட்டனால் தன்னுடைய ராமனுடைய பேரை சொன்னனால் கட்ட விரலை நீக்கினான் இந்த ஆஞ்சநேயன் என்று ஒரு திருநாமம் உண்டு. இந்த கட்ட விரலை நீக்கிய உடனே சுவாச புற்றுணர்ச்சி பெற்ற இந்த சனி பகவான் இன்றையிலிருந்து உன்னுடைய நீ எப்படி உன் குருவாகப்பட்ட ராமனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாயோ அதுபோல் உன்னை வந்து சரணாகடி அடைஞ்சவர்களுக்கு கண்ட சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, மூணாம் இடத்து சனி, பன்னெண்டில் சனி, இதெல்லாம் போக சனி பார்வை எதுவும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஒரே சேத்திரம் செங்கல்பட்டு. அதனால தான் செருக்கு அருந்துப்பட்டு அப்படின்னு பெற்று, செருக்குனா சனி பகவானுடைய செருக்கு, அருந்துப்பட்டு அப்படின்னால் இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தால் சனி பகவானுடைய நிலைமை மாறி இருக்கும். பட்டு என்றால் சரி பரவாயில்ல போய்விடு, மகத்தான ஒரு வாழ்க்கை உண்டுன்னு சொன்னதுனால தான் செருக்கு அருந்துப்பட்டுங்கிறது தான் செங்கல்பட்டு என்று மாறி இந்த ஊருக்கு திருநாமம் வருவதற்கே இந்த கோதண்டராமர் கோயிலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் தான் பிரதானமான காரணம் என்பதை நம்ம ஜெயாதி வாயிலாக தெரிந்து கொண்டு சனியினால் கெடுபலம் கட்டப்பட்டவர்கள். இப்படி சனியை பற்றி பார்க்கும் பொழுது சனி தர்மவான் நீதிபதியாக இருந்தாலும் பெத்த தாயை தவிக்க விட்டவர்கள், பசுமாடை துரோகம் பண்ணவர்கள், தன்னுடைய தேச துரோகம் பண்ணவர்கள்லாம் சனி பகவான் கடுமையாக பிரிப்பான். போன பிறவில் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை, இப்பிறவில் சனியினால் பாதிக்கப்பட்டேன் இனி செய்ய மாட்டேன் என்று அந்த சனி பகவானை சரணடைவதை காட்டிலும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கோதண்டராமரையும் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் சரணகடி அடைஞ்சால் இந்த போன பிறவில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சனி பகவானும் உங்களை விட்டு தூரே ஓடிவிடக்கூடிய நிகழ்வு இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு உதாரணமாக எட்டில் சனி இருந்தால் கூட இன்று அளவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயருடைய துணை கொண்டுதான் வாழ்கிறார்கள் என்கிறது ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த ஆஞ்சநேயர் இவ்வளவு சிறப்பு பெற்ற என்றவர் என்பதை மீண்டும் நினைவு கூர்ந்து, பெரிய ஜீயர்கள் ஜீயர் மகான்கள் பிறருக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இரண்டே இரண்டு தான் கொடுப்பார்கள். ஒன்று துளசி தீர்த்தம், இன்னொன்று பட்டாபிஷேகராமம். அந்த பட்டாபிஷேகராமர் நின்ற உலத்தோடு இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் அவர் திருவடியை வணங்கின மாதிரி கொடுப்பாங்க. யாரெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய ராமர் படத்தை வச்சு கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு துருசக்திகள் அண்டாது, ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் ஜீயர் பெருமான்கள்லாம் பட்டாபிஷேகராமரை கொடுக்கறது. அந்த பட்டாபிஷேகராமரை எங்கே போய் தேடணும்னு தெரியாதவங்க செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் படத்தை வாங்கிட்டு போய் வச்சு இந்த ஆஞ்சநேயர் அனுப்பும் பொழுது பித்திருகள் தோஷம் நிவர்த்தி படுத்தப்படுகிறது. இப்போது ஆஞ்சநேயர் வந்து ராமனை வழிபட்டனால் இவ்வாலயத்தில் ராமபெருமா தன்னுடைய பங்குக்கு என்ன செய்கிறார் என்றால், இது முடிக்க தன் தாய் தந்தையில் கெடுமால் இருந்தவர்கள், இது முடிக்க தன் மனைவி பேச்சை கேட்டு முதியோர் இல்லத்தில் தன் தாய் சந்தையை சேர்த்தவர்கள் இவ்வாலயம் சென்று வரும் பொழுது புத்தி காரணனாக ராமன் புகுந்து சனி பகவானால் பித்ருதோஷம் நீங்கி தாய் தந்தையர்களோட கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு
இவ்வாலயத்தில் உண்டு என்பதை தெரிந்து தன்னை பெற்றவர்கள் தன்னுடனே தனக்கு குழந்தையாக கடைசி முடிக்க இருக்க இந்த செங்கல்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் செருக்கு அருந்து பட்டுன்னு என்று சொல்லக்கூடிய எல்லோரும் தாய் தந்தையரை மணங்கினால் எல்லோருடையும் தாய் கிரகத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றால் வெற்றியே என்று வழங்கக்கூடிய இந்த ராமனை வணங்கி இந்த கோதண்டராமர் மூலியமாக இந்த ஆஞ்சநேயர் மூலியமாக சனி என்ன செய்யும் தன் வினை என்ன செய்யும் இந்த சனி மீதிச்சு ஆஞ்சநேயரை வணங்கினால் என்று வணங்கி மீண்டும் அவன் பொறுப்பாதத்தை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத் அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்.